தேர்தல் விற்பனர் சாணக்கியன் பல தேர்தல்களை வெற்றி வாய்ப்பை ஈட்டியவர் பல மாநிலங்கள் ஆட்சிக்கு கொண்டு முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை எங்கள் தலைமை அறிவிக்குங்கிறாங்க முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் சொல்றாங்க கூட்டணி ஆட்சி தான் இப்படி மாறி 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 ஒருத்தரே பல விஷயமா பேசுறாங்க நான் என்ன நினைக்கிறேன் அதிமுகவே தமிழகத்தில் வீக்கன் பண்ணுறது தான் வளமிழக்க செய்வது தான் பாஜகவுடைய உடனடி தந்திரம் டாக்டிஸ் பாஜக அதிமுகவோட கூட சேர்ந்தே குழிப்பு இருக்கிறது இந்த பிபி தொந்தரவை காட்டிலும் பிஜேபி தொந்தரவை வந்து அதிகமா இருக்குன்றாங்க ஆமா ஆமா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு கலை அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரோட தேர்தல் களம் பத்தி விரிவா வாதிக்க போறோம் வணக்கங்க சார் சார் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இப்போதைக்கு கொஞ்சம் நெருக்கடியில போற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே வருது நிறைய தலைவர்கள் வந்து அதை எதிர்த்து பேசுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதிமுக கூட்டணி என்பது பாஜக கூட்டணி என்பது அதிமுக வந்து ஒரு நெருக்கடியில் அவங்க அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவங்க கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் பாஜகவோட போகக்கூடாதுங்கிற கருத்து பெருவாரியாக இருக்குது ஆனால் என்ன இருக்குன்னா பாஜக வரலைன்னா மற்ற கட்சிகள் வரமாட்டேங்குது பாமகவோ தேமுதிகாவோ புதிய தமிழகம் கட்சியோ இவங்கெல்லாம் கொஞ்சம் பாஜகவோட அட்டாச் ஆகிருக்கிறாங்க ஸோ பாஜக வந்தால் இவங்க வருவாங்க கூட்டணியே நமக்கு உறுதியாகாமையே போயிட்டுருக்கே தேர்தல் இருக்குங்கிற அந்த கட்டத்தில் திடீர்னு வந்து அது அவங்க அறிவிக்க வேண்டிய அவங்களுக்கு தேவை இருந்துச்சு பாஜக கூட்டணியை இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு என்ன தேவை இருந்துச்சுன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணியை அறிவிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு ரெண்டு பேருடைய தேவையும் ஒரு புள்ளியில் கிடைந்ததுனால அவங்க அறிவித்தாங்க திடீர்னு அது இன்ஃபேக்ட் எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அதிமுக நிர்வாகிகள் அங்கே இருந்தவங்களே ஆச்சரியப்பட்டாங்க நமக்கே தெரியலையே திடீர்னு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வரும் துணை முதல்வரும் திடீர்னு அறிவிக்கிறாங்களே கூட்டணியை பற்றி அப்படின்னு அவங்க அவங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்க கூட்டணி ஏற்கனவே வந்து கூட்டணி தொடரும் சொன்னாங்க ஸோ அதாவது அதிமுகவுக்கு ஒரு தேவை இருக்குது பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்குது பாஜகவுக்கு என்ன பிளான்னா ரஜினியோடு அவங்க சேரக்கூடாது ரஜினியை அவங்க பின்னாடி இருந்து தான் சரிங்கிறது அவங்களுடைய எண்ணம் ரஜினி என்ன சொல்லிட்டாரு காவி சாயத்தை என் மீதும் திருவள்ளுவர் மீதும் யாரும் பூச முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதனால் இப்போ பாஜகவுக்கு ரஜினியோடு போய் சேர்றாருன்னா ரஜினிக்கு சிறுபான்மை வாக்குகள் போகாது ஸோ அதனால் ரஜினிகிட்டேருந்து விலகி நின்று இன்னொரு கூட்டணியில் தாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிவிக்க வேண்டிய அவசர தேவை அமித்ஷா வருகைக்கு முன்பு ஏற்பட்டது இது எல்லாம் வந்து குருமூர்த்தி மூலமாக துக்குளவு ஆசிரியர் குருமூர்த்தி மூலமாக அமித்ஷா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார் அமித்ஷா வருகைக்கு முன்பே அவர் ச அவர் வந்து ரஜினியை நேராக சந்திப்பாராங்கிற கேள்வியெலாம் இருந்துச்சு அதெல்லாம் அவர் பண்ணலை ஏன்னா ஸ்ட்ராட்டஜி படி எப்படின்னா ரஜினிகிட்டேருந்து பாஜக தமிழ்நாட்டில் விலகி நிற்கும் ரஜினி ஒரு தான் அங்கே மூணாவது கட்சியாக வளருவார் ஆனால் அவரை வர கட்சிக்கு வர்றது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அவரை வர வைக்கிறது எல்லா வேலையையும் குருமூர்த்தி செஞ்சு முடிச்சிட்டாரு அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி அமித்ஷா வரும்போது குருமூர்த்தி வந்து நைட்டு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் அமித்ஷாவோட தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எல்லோரும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக ரஜினியோட கூட்டணி போகிறதுக்காக முயற்சி இருக்குது அதனால தான் அதிமுக மேலே அவங்க அவ்வளோவா விருப்பம் காட்டாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் உண்மையிலேயே பாஜகவனுடைய ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க தான் அப்படிலாம் பேசுகிறாங்க பாஜக கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி அமித்ஷா வந்து தேர்தல் விற்பனர் சாணக்கியன் பல தேர்தல்களை வெற்றி வாய்ப்பை ஈட்டியவர் பாஜகவை திடீர் திடீர்னு பல மாநிலங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் இரண்டா இரண்டாவது இடத்துக்காவது கொண்டு வந்தவர் அது நம்ம வேற்கு வங்காளத்தில் பார்த்தோம் திரிபுராவில் பார்த்தோம் அஸ்ஸாமில் பார்த்தோம் இன்னும் பல மாநிலங்களில் அப்படி பண்ணிகிட்ருக்காரு ஸோ அவர் வந்து அந்த அவருடைய யுக்தி தான் இது இது வந்து பல பேர் இதை யூகிக்க மாட்டேங்கிறாங்க அதே எனக்கு புரியலை பாஜக இன்னொன்று என்ன செய்யுதுன்னா இப்போ அதிமுகவோட தங்களுக்கு அதிகமான இடங்கள் வேண்டும்னு சொல்லி பேரம் பேசுது அந்த பேரம் படிகிற வரைக்கும் அது வந்து இவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க கூட்டணி இன்னும் உறுதியாகலேங்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை எங்கள் தலைமை அறிவிக்குங்கிறாங்க முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம்னு சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி மாறி 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 ஒருத்தரே பல விஷயமாக பேசுகிறாங்க அதோடு அதிமுக அவர் ஊழல் கட்சிங்கிறதையும் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா அதிமுக இப்போ உதாரணமாக இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார்ல அங்கே அந்த ஐஏ முன்னாள் முன்னாள் ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறது என்பது பொங்கல் பரிசாக கொரோனா காலத்தில் புயல் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணமாக தரப்படுவதை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அதுவே வாக்குக்கான பணமாக இருந்தால் அதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் இந்த பணத்தை எங்கேருந்து வந்துச்சு திமுக அரசுக்கு இந்த பல ஆண்டுகளாக கொள்ளையடித்தாங்க மக்கள் பணத்தை அந்த பணத்தை தான் இப்போ கொடுக்குறாங்க மக்களுக்குன்றாங்க முதல்வர் என்ன சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அறிவிக்கும் போது அவர் என்ன சொன்னார் மக்கள் வரி பணத்தை நாங்கள் மக்களுக்கே தருகிறோம் சொன்னார் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை அதிமுக அரசு மக்களுக்கு தருதுன்னு சொல்கிறாரு எவ்வளோ மோசமான நீங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பேசுகிறாரு தலைவர் என்ன செய்கிறாரு நாங்கள் கூட்டணி ஆட்சி தாங்கிறார் ஒரு கட்டத்தில் அதிமுக தலைமையில் தாங்கிறாங்க அப்புறம் வானதி சீனிவாசனை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க இது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இருக்குது அதில் அதனுடைய தலைமை தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு தரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டும் இதெல்லாம் பூரா குழப்பமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மாறி 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 அதிமுக ஊழல் ஆட்சிங்கிறாங்க கடந்த அறுபது ஆண்டு ஐம்பது ஆறு அறுபது ஆண்டுகளில் தமிழகத்தை ஊழல் மயமாக்கியது திராவிட கட்சிகள்னு சொல்கிறாங்க அமித்ஷா சொல்லிட்டு போனார் அதே அதிமுக ஆட்சியை அவர் நேரடியாக வந்தப்போ பாராட்டுறாரு மிக சிறப்பான ஆட்சி இந்தியாவிலேயே இந்த ஆட்சியை நாங்கள் பாறை போல் பின்னிருந்து பாதுகாப்போம் முட்டு கொடுப்போம்னு சொல்கிறாரு ஆனால் அதே இதை தான் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வைப்பாங்க டாக்டிஸ்ன்னு ஒன்று வைப்பாங்க ஸ்ட்ராட்டஜி என்பது நீண்ட கால திட்டம் டாக்டிஸுங்கிறது உடனடி திட்டம் உடனடியாக அமுல்படுத்துகிற திட்டம் ஸ்ட்ராட்டஜி என்ன பாஜக தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் அவங்க வந்து கழகங்கள் இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம் சொன்னாங்க ஊழலோடு இரு கட்சிகளையும் இணைத்து பலமுறை பேசிட்டாங்க பலரும் பேசிட்டாங்க ஆக கடகங்கள் இல்லாத தமிழகம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அதிமுகவும் திமுகவும் இல்லாத தமிழகம் தான் அர்த்தம் அது அதிமுகவும் இல் இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய நீண்ட கால திட்டம் அடுத்த ஒரு சித்தாந்தம் என்னத்தை வைக்கிறாங்க எங்களுக்கும் சித்தாந்த ரீதியாக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி எங்களுக்குள்ள தான் முரண்பாடு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ஆக அது நீண்ட கால திட்டம் அந்த நீண்ட கால திட்டத்தை நோக்கி போவதற்கு முன்பு இன்றைக்கு அவர்கள் அதிமுக கூட்டணி தேவைப்படுது இந்த ஒரு கூட்டி ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ளே வரணும் அது அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் வர முடியும் இப்போ வந்துடுறாங்க அந்த டேக்டிக்ஸ் இது டேக்டிக்கல் லைன் நான் சொல்கிறேன் வந்த பிறகு உடனடி திட்டம் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அதுதான் உடனடி திட்டம் நான் என்ன சொல்கிறாங்க பல பேர் பத்திரிக்கையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா விமர்சகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக வந்து அதிக சீட்டுகளுக்காக பேரம் பேசி கொண்டிருக்கிறது அதுக்காகத்தான் இன்னும் எதையுமே அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கிடையாது நான் என்ன நினைக்கிறேன் பா அதிமுகவை தமிழகத்தில் வீக்கெண்ட் பண்ணுறது தான் பழமிழக்க செய்வது தான் பாஜகவினுடைய உடனடி தந்திரம் டாக்டிஸ் பாஜக அதிமுகவோட கூட சேர்ந்தே குழி பறிக்கிறது இது அவங்க செய்வாங்களாங்கிறதுக்கு உதாரணங்கள் இருக்கு மத்திய பிரதேசத்தில் இது சாரி பீகாரில் என்ன பண்ணாங்க நிதிஷ்குமாரோட கூட்டணி அவங்களுக்கு நிதிஷ்குமார் முதல்வர் போன தேர்தலில் அவர் தான் அதிகமான இடங்களை பெற்றிருந்தார் இரண்டாவது இடத்தில் பாஜக இருந்தது இவங்க முதலிடத்தில் வர்றதுக்கு என்ன திட்டம் போட்டாங்கன்னா சிராஜ் பாஸ்வானை பாஸ்வானுடைய எல்பி எல்ஜேபி கட்சியினுடைய தலைவரை அவங்க வந்து ஜனாதலுக்கு எதிராக எல்லா இடத்துலையும் நிறுத்துனாங்க ஆனால் இவங்களுக்கு எதிராக அவங்க நிற்கலை பாஜகவுக்கு எதிராக நிற்கலை அப்போ என்ன இருந்தோம் பாஜகனுடைய ஏற்பாடு தானே அது அதனால் போன தேர்தலில் வாங்கின அதே வாக்கு வங்கியை தக்க வைத்து கொண்டாலும் ஐக்கிய ஜனதாதளத்துக்கு இடங்கள் குறைஞ்சி போச்சு இந்த பாஸ்வான் எதிர்த்து போட்டி போட்டதுனால ஓட்டுகளை பிரித்ததுனால பாஜகவுக்கு அந்த மாதிரி எந்த பிரிவினையும் இல்லா இல்லாததுனால அவங்களுடைய வாக்கு வங்கி எட்டு சதம் சரிந்தாலும் அவங்களால் அதிக இடங்களை பிடிக்க முடிஞ்சு பீகாரில் முதல் இடத்துக்கு வர முடிஞ்சு இல்லையா அதுதான் வந்து அவங்க டாக்டிக்ஸு இதை வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து போச்சிங் சொல்கிறது மற்ற கட்சிகள்லேருந்து ஆள்களை இழுக்கிறது இப்போ சமீபத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுச் செயலாளர் அருணாச்சலமே பாஜகவில் போய் சேர்ந்துட்டார் முக்கியமான ஆள் தானே பொதுச் செயலாளருங்கிற தலைவருக்கு இவர் கமலஹாசன்னா அவர் பொதுச் செயலாளர் அவர் பாஜகவில் போய் சேர்ந்துட்டாரு இன்னும் திமுகவில் வந்து பல பேர் போய் சேர்ந்துருக்குறாங்க ஸோ இப்போ உதாரணமாக நீங்கள் ஜனதாதள் யுனைடெட் ஐக்கிய ஜனதாதளம் பீகாரில் ஒரு கூட்டணி ஆட்சியே பாஜகவோட நடத்திட்டுருக்கிறாங்க ஆனால் அதே ஐக்கிய ஜனதாள தளத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களை ஏழு பேர் எங்கள் அருணாச்சல பிரதேசத்தில் முதல்ல ஆறு பேரை இவங்க எழுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் இருந்தார் அவரும் போய் இங்கே பாஜக சேர்ந்துட்டார் ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐக்கிய தளத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் யாருமே இல்லை அதுவும் இத்தனைக்கும் அவங்களோட கூட்டணி பீகாரில் நடந்துகிட்டு இருக்குது ஆட்சி நடந்துகிட்ருக்குது அந்த ஐக்கிய ஜனதா வந்து எம்எல்ஏ கடை வந்தாலும் கூட இவங்க வேணாம்னு சொல்லணும் இல்லையா அவங்களே சேர்க்குறாங்க அவங்க முழுக்க எல்லாரையும் அந்த கூடாரத்தையே காலி பண்ணுறாங்க அப்போ அதை பற்றி பேசும்போது நிதிஷ்குமார் ஐ ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு அது அங்கே எங்களுக்கு கூட்டணி இல்லை பாஜகவோட அங்கே எது நடந்தாலும் அதை பற்றி இங்கே பாதிக்காதுங்கிறாரு ஆனால் அதனுடைய பொதுச் செயலாளர் எஸ் எம் தியாகி என்ன சொல்கிறாருன்னா இது பாஜக செஞ்சது நற்புறவுக்கு அடையாளம் இல்லை கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறார் ஸோ அதே வேலையை இங்கேயும் செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன உறுதியும் கிடையாது அவங்க ரஜினியை ரஜினி கட்சியில் இல்லாமல் சேராமல் வெளியிலிருந்து பலப்படுத்துகிறது அவங்களுடைய நோக்கம் ரஜினி இப்போ கூட நிலைமையில் வருவாராங்கிறது நீ பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு ஏற்கனவே கேள்விக்குறியாக இருந்துச்சு இப்போ பெரிய கேள்விக்குறியாக மாறிடுச்சு அவர் வருவாராங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் புல்லட்டின் இன்றைக்கி வந்ததை பார்த்தா அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை அந்த புல்லட்டினே ரஜினிகாந்த் தான் தயார் பண்ணியிருப்பார்கிற மாதிரி சந்தேகம் வருது என்ன அவரால் அவர் ரிலக்டன்ட் கேம்பைனர் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரிலக்டன்ட் கேம்பெயினர்னால் அவர் விருப்பம் இல்லாமல் இந்த அரசியலுக்குள்ளே வர்றார் இல்லை பிபி தொந்தரவை காட்டிலும் பிஜேபி தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குன்றாங்க ஆமாம் ஆமாம் தான் பிபி கூடிடுச்சு ஏன்னா அவருக்கு பி பிபி இறங்க மாட்டேங்குதுங்கிறாங்க இறங்கலை அது பிபி அப்படியே இருக்குது அவர் வந்து மனசில் குழப்பங்கள் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் எழுபது வயசு மேலே கிட்னி பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி இருக்கிறவங்களுக்கு அது முதல்ல ஃப்ளக்சுவேஷன் செஞ்சுச்சு இப்போ ஹை ஹைபிபியாக ஏறி அங்கேயே நிற்கிது இறங்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஓய்வு மன உளைச்சல் எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் அந்த புல்லட்டினில் இருக்குது பல்வேறு அதனால் அவர் வர்றது டவுட்ஃபுல்லாக இருக்குது ஏற்கனவே இருந்த கேள்விக்குறி பெருசாகிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது போய் பிஜேபியினுடைய டாக்டிக்ஸ் இப்போ அதாவது வீக்கன் பண்ணணுங்கிற அண்ணா திமுகவை வீக்கன் பண்ணணுங்கிற டாக்டிக்கல் லைனில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது ரஜினி வரல என்ன திமுக வராமல் செய்கிறதுக்கு ரஜினி கொண்டு வந்தாங்க ரஜினி நான் என்ன செய்யணும் அவங்க பாஜ அதிமுகவோடு ஒருங்கிணைவாங்க வேறு வழி இல்லை அவங்களுக்கு ஒருங்கிணைந்து தங்கள் டாக்டிக்கல் லைனை மாற்றுவாங்க இப்போ வருங்கால நோக்கில் வந்து நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் என்னென்னா அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கிறதாகவும் இனி வருங்காலத்தில் வந்து இன்னும் ரெண்டு மூணு தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை அப்படியே பாஜக சுவீகரிச்சிரும் அப்படின்லாம் விமர்சனங்கள் இருக்கேன் இல்லை அதான் நான் சொல்கிறேன் அதிமுகவை இல்லாமல் செய்வது அவங்க நோக்கம் தங்களுக்கும் அதாவது அவங்க எல்லா மாநிலங்களும் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கேரளாவில் ட்ரை பண்ணுறாங்க முடியலை காங்கிரஸை வீழ்த்திட்டு கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் தங்களுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி அவங்க பல முனைப்புகள் இறங்கினாங்க இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தல்களை பார்க்கும்போது அப்படி அவங்களுக்கு இன்னும் அந்த செகண்ட் ப்ளேஸுக்கு அவங்களால் வர முடியல ஃபஸ்ட்டு அவங்க செகண்ட் ப்ளேஸ் வரணும் இப்போ மம்தாவுக்கு எதிராக அவங்கள தங்களை நிறுத்திக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் அங்கே நீண்ட காலம் ஆட்சி செஞ்ச மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து இந்த தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேற்குவங்காலத்தில் பயணிக்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க பட் அப்போ கூட அவங்க மூணாவது இடத்துக்கு தான் போவாங்க ரெண்டாயிரத்துக்கு வர முடியாது பாஜக முதலிடத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது மம்தாவை இறக்கி விட்டுட்டு அங்கே முதலிடத்துக்கு வர்றதுக்கான ஏன்னா பத்தாண்டு காலம் மம்தா ஆட்சியின் மீது மக்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது ஆன்டி இன்கம் பென்ஷன் அங்கே சொல்லுவாங்க அதை பயன்படுத்தி வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது சதத்துக்கு மேலே அவங்க வாக்குகள் வாங்கினாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு செகண்ட் ப்ளேஸ் வந்துவிட்டாங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் நோக்கி போகிறாங்க அதாவது மம்தாவுக்கு எதிராக இருந்த காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்களையும் பின்னுக்கு தள்ளினாங்க அதிலிருந்து பல பேரை தங்கள் கட்சியில் இணைச்சாங்க இவங்களும் போய் சேர்ந்தாங்க ஏன்னா மம்தாவுக்கு எதிராக அராட்சகத்துக்கு எதிராக நிற்கிறதுக்கு இந்த ரெண்டு கட்சி கடசும் தயாராக இல்லை நிற்க முடியல அவங்களால் மம்தா நிர்மூலமாக்கிடுறாங்க ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜகவோட மம்தா அந்தளவுக்கு அராஜகம் செய்ய முடியலை அதனால் இவங்கெல்லாம் போய் ஒரு பாதுகாப்புக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தவங்க காங்கிரஸில் இருந்தவங்கெல்லாம் கூடாரத்தை காலி பண்ணிவிட்டு அங்கே போய் பாஜகவில் போய் சேர்ந்தாங்க அதே மாதிரி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவது தான் அவங்களுடைய டாக்டிக்கல் லைன் ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து தான் அவங்க திமுக திமுகவாக நாங்களா திராவிடமாக தேசியமாக இதுதான் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் இந்த முரண்பட்ட நிலையில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சித்தாந்த ரீதியான போராட்டம் கடுமையாகும் போதே நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அதிமுகவை சித்தாந்தமற்ற கட்சின்னு சொல்கிறாங்க அவங்க அதை பின்னுக்கு தள்ளிடலாம் திராவிட சித்தா சித்தாந்தத்தில் ஊறிப்போன கட்சி திமுக திராவிட கழகம் ஆதரிக்கக்கூடிய திமுக அதிமுக வந்து திராவிட சித்தாந்தத்தில் வந்து விலகி சென்ற கட்சி அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு அதனால் திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான போரை வந்து கூர்மைப்படுத்துகிறாங்க திமுக ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தயாராக இல்லை பாஜகவினுடைய இந்த முஸ்தீபுகளுக்கு எதிராக இந்த முயற்சிகளுக்கு எதிராக எதிர்த்து நின்று போராடக்கூடிய நிலையை அவங்க எடுக்கலை அவங்களுக்கு சக்தி இல்லையா இல்லைன்னு நான் இல்லை இருக்குதுன்னு சொல்லலை ஆனால் அந்த நிலையை அவங்க எடுக்கலை இந்துத்துக்கள் இந்துக்களுக்கு எதிரி அப்படின்னு அவங்கள சித்திரப்படுத்தும் போது பாஜக அவங்கள அது மாதிரி படம் பிடிச்சு காட்டும்போது அவங்க அதிலிருந்து மீண்டு வந்து நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி பிள்ளையார் சிலை எங்கள் வீட்டில் இருக்குது அவருடைய இப்போ இப்போ இவர் பேரன்னா அவர் பையன் உதய உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருடைய ட்வீட்லேயே பிள்ளையார் சிலையை போடுறாரு ஆன்லைன் ட்வீட்டில் ஃபேஸ்புக்கில் ட்வீட்டில் அடுத்து அவர் இந்த திருவாரூரில் மாவட்டத்தில் அவங்க தாத்தா பிறந்த ஊர்லேருந்து பிரச்சாரத்தை தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய காளிஹாம்பால் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு திருநீரோடு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி நாத்திகன்னு பல தடவை சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ நாத்திகன் வந்து கோவிலுக்கு போய் கடவுளுடைய ஆசியை வாங்கிட்டு திருநீர் பூசிட்டு வந்து பிரச்சாரத்தில் இறங்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது அதுதான் வேஷம் நாங்கள் இந்து விரோதிகள் அல்ல நான் இந்து நாங்களும் இந்துக்களுக்கு என்று காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அதுதான் பிரச்சனை அந்த நிலமையில் பாஜக வந்து மேலும் மேலும் இந்த உதாரணமாக கருப்பர் கூட்டத்தினுடைய கஷ்டி பாடல்களை அசிங்கமாக பேசுனதுக்கு எதிராக இது மாதிரிலாம் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணிச்சு திமுக அதுக்கு ஆதரவாக போகிறதுக்கு கூட பயந்து ரொம்ப அவங்க ரொம்ப நடுங்கி போயிருந்தாங்க பின்வாங்கி போயிருந்தாங்க பிரகாந்த் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாரு திமுகவுக்கு உங்களை இந்து விரோத கட்சின்னு படம் பிடிச்சு காட்ட பாஜக விரும்புது ஸோ நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்லி நீங்கள் காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணாங்க நாட்டார் தெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஒன்று அதை வந்து நடத்துறது முடிவு பண்ணாங்க அது என்ன அர்த்தம்னா கோவில்கள் கிராமப்புறங்களில் இருக்க கோவில்கள் எல்லாம் நாட்டார் கோவில்கள் அந்த வழிபாட்டு தலங்களையெல்லாம் அங்கே இவங்க செலவில் கும்பாபிஷேகம் நடத்தி அங்கே போய் இவங்க அதில் அந்த கோவில்களை புனருத்தாரணம் செய்யணும்னு முடிவு பண்ணாங்க அது இன்னி கொரோனா காலத்தினால் நின்று போயிருக்குது இப்போ திரும்ப எப்படி ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரில எனக்கு அதுக்கான டைம் இருக்குமா இல்லையான்னு ஸோ அளவுக்கு இப்போ உதாரணமாக பெரியாரோ அண்ணாவோ ஏன் கலைஞர் இருந்தால் இருந்திருந்தால் கூட இந்த பாஜகனுடைய இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக உறுதியாக நின்றுருப்பாங்க ஏன்னா கலைஞர் அவரே நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் நடத்திருக்காரு இல்லையா கும்பாபிஷேகம் நடத்துகிற வேற ஒட்டுமொத்த கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு தீர்மானிக்கிறது வேறு நாங்கள் அதாவது நாங்கள் இந்து விரோதி அல்ல என்பதற்காக கருணாநிதி திருவாரூர் தேர் ஓடாத தேர் கூட ஓட வச்சேன்னு சொன்னார் ஆனால் நாங்கள் இந்து ஆதரவாளர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுதான் வித்தியாசம் இந்து எதிரிகள் அல்ல என்று சொல்கிறது வேற இந்து ஆதரவாளர்கள் என்று இவங்க காட்டிக்கிறதுக்கு திமுக இப்போ முயற்சி பண்ணுது இப்போ மேற்கு வங்காள தேர்தலை வச்சு நீங்கள் வந்து சொன்னீங்க மேற்கு வங்காள தேர்தலில் மம்தாவுக்கு பின்னாடி எப்படி பிரசாந்த் கிஷோர் நிற்கிறாரோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி வந்து பிரசாந்த் கிஷோர் நிற்கிறார் இது எப்படி பிரசாந்த் கிஷோரோட இந்த ஆட்டங்கள்லாம் வந்து தமிழகத்தில் ஈடுபடுமா இல்லை பிரசாந்த் கிஷோரே சமீபத்தில் இந்தியா டுடே கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார்னா என்னால் மாயஜாலம் ஜாலம் ஒன்றும் விளைவிக்க முடியாது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆதரவு தளத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் எப்படி பெருக்கிறது சில பெர்சன்டேஜ் எப்படி உயர்த்துவது என்பதற்கான ஆலோசனை தான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நானே வந்து ஒரு சா ஒன்றுமே இல்லாத கட்சியை நான் வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு என்னால் முடியாது ஏற்கனவே பலமாக இருக்கக்கூடிய கட்சியை அவங்களுக்கு மேலும் சில பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸு கூட வாங்குறதுக்கான ஏற்பாடை தான் நான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் என்ன பிரச்சனை இந்த பிரசாந்த் சொல்கிறேன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ மம்தா முதல்வர் அந்த டிஎம்சி கட்சியினுடைய தலைவர் ஆனால் அங்கே மேற்குவங்காலத்தில் அந்த கட்சியிலேருந்து இப்போ பலரும் விலகிட்டே இருக்கிறாங்க அவங்க ரெண்டு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஒன்று வந்து பிரசாந்த் கிஷோர்னுடைய ஆதிக்கம் அதிகமாகிடுச்சி அவர் திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர் மாதிரியே செயல்படுறாரு யார் அவர் எங்களுக்கு ஆணையிடுறதுக்கு நாங்கள் இங்கே மார்க்சிஸ்டுகளுக்கு எதிராக போராடி தெருவில் இறங்கி போராடி நாங்கள் இந்த கட்சியை இன்றைக்கி ஆட்சி கொண்டு வந்திருக்கோம் அப்போல்லாம் இவர் எங்கே போனார் இப்போ ஆட்சியில் இருக்க ஒரு கட்சியை இவர் என்ன பெருசு ஆதரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இவர் வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு நாட்டாமல் பண்ணுறாங்கன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க திமுகவுலேயும் அதே குற்றச்சாட்டு தான் இங்கே வருது பிரசாந்த் கிஷோர் யார் எங்களுக்கு கட்டளை இடுவதற்கு பிரசாந்த் கிஷோர் யாருன்னு சொல்லி பல பேர் க தலைவர்கிட்ட முறையிட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களிடம் ஆனால் ஸ்டாலின் அவரை தான் நம்புகிறார் அவர் தான் நம்மளை வந்து திரும்பவும் நம்மளை ஆட்சிக்கு கொண்டு வரக்கூடிய கடவுள் அவர் தான் அப்படின்னு நம்புகிறார் அவர் ஒரு நாத்திகவாதி என்ன ஒரு சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர் இன்றைக்கி அதை நம்புகிறார் மேற்கொண்டு என்ன இருக்குது ரெண்டு எதிர்ப்புகள் திமுகவுக்கு ரெண்டு எதிர்ப்புகள் உள் கட்சிக்குள்ளே இருக்குங்க ஒன்று வந்து ஸ்டாலின் நீண்ட காலமாக கட்சியில் பணியாற்றி துணை முதல்வராக இருந்து துணைத் தலைவராக இருந்து தலைவரான க அவர் தலைவர் போன பிறகு தலைவரானப்போ அதை பல பேர் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் நேற்று வரைக்கும் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவரை உடனடியாக கூட்டி வந்து அவரை வந்து ஒரு பெரிய பதவி கொடுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை இவருடைய ஹேர் அப்பேரண்ட்டாக இவருடைய வாரிசாக இப்பயே அறிவிக்கிறது என்பது அறிவிக்காமல் அறிவித்தது அதை எதிர்க்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் எதுக்குறாங்க பிரசாந்த் கிஷோர்னுடைய ஆதிக்கத்தை ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க பிறகு திமுகவில் வாரிசு அரசியலினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க திமுகவில் வாரிசு அரசியல் மட்டும் கிடையாது குடும்ப அரசியலும் இருக்குது அங்கே பல பிரச்சனைகள் இருக்குது உதாரணமாக இப்போ பிரச்சார பயணம் ஆரம்பித்தாங்க தேர்தல் பிரச்சார பயணம் பல முனைகள்லேருந்து ஒரே நேரத்தில் ஆரம்பித்தாங்க அந்த பிரச்சார பயணங்களுக்கெல்லாம் யார் தலைவர் இவங்க குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் ஒன்றுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்றுக்கு கனிமொழி இன்னொன்றுக்கு வந்து அவர் சன் டிவி குரூப்பில் இருக்கக்கூடிய தயாநிதி மரம் இப்போ துரைமுருகன் பொதுச் செயலாளர் அவர் தலைமையில் ஒரு பயணம் நடத்தப்படலை இப்போ கிராம சபை கூட்டங்களுக்கு எல்லோரும் அனுப்புகிறாங்க ஏன்னா பன்னெண்டாயிரம் கிராம சபை கூட்டங்களில் இவங்க குடும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே போய் பங்கேற்க முடியாது நடத்த முடியாது அதனால் அதில் எல்லாரையும் துரைமுருகன் எல்லாரையும் போச்சுடுறாங்க ஆனால் இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கும்போது தேர்தல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தலைமையில் தான் ஆரம்பித்தாங்க எல்லா பக்கத்துலேருந்து இது வந்து இது திமுகவில் கொஞ்சம் முணுமுணுப்புகளை உருவாக்கியிருக்குது ஆனால் ஸ்டாலின் உதாரணமாக ஆனால் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா குடும்பத்தை இணைச்சி கட்சிக்காக பாடுபடுறேன்னு அதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு பாடுபடுறேன்னு சொன்னால் நம்புவாங்களாங்க குடும்பம் மொத்தமும் பாடுபடுதுன்னா நம்புவாங்களா ஏன் பாடுபடணும் அவள் மற்றவங்களாம் பாடுபடலையா துரைமுருகன் இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்தார் அண்ணா அவர் எம்ஜிஆர் கூட கூப்பிட்டவோ போகலையே அவர் எப்பயுமே இங்கே தான் இருந்தார் கருணாநிதியோடு தான் இருந்தார் அவர் அவ்வளோ விசுவாசமாக இருந்த ஒரு சிறந்த தலைவரை அவங்களால் இனம் கண்டுக்கிட்டு முன்னெடுத்து செல்ல முடியல இல்லை கே என் நேரு எங்க அவரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சார வேனில் சைடில் தொங்கிட்டு போகிறாருங்க கே என் நேரு அந்த வேனில் சைடில் கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகிறாருங்க ஒரு முதன்மை அமைப்பு செயலாளர் அவர் எல்லா அமைப்பு செயலாளர்களுக்கும் தலைமையானவர் அவர் அவர் பெரிய செகண்ட் இன் தேர்ட் இன் கமாண்ட் இருக்கிறார் கட்சியில் கட்சியில் சொல்லப்போனால் தேர்ட் இன் கமாண்ட் அவர் அப்படி போகிற அளவுக்கு அந்த அந்த ஒரு அதாவது இந்த விசுவாசம் குடும்ப விசுவாசம் அதுதான் பெரிய பிரச்சனை அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் வாரிசு அரசியல் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலோட குடும்ப அரசியலும் சேர்ந்துருக்குது இது என்ன பண்ணுறதுன்னா கருணாநிதி அவர்களுடைய காலத்திலேயே கீழே கீழ் மட்டங்கள்லேயும் அது அப்படியே கொண்டு வந்தாங்க மா மாவட்ட செயலாளர்னால் அது ஒரே ஆள் தான் அவருக்கு பின்னாடி அவர் குடும்பம்தான் வேறு யாரும் எங்கள் மாவட்ட செயலாளராக வர முடியாது எல்லா பொறுப்புகள்லையும் முக்கிய பொறுப்புகள்லேயும் குடும்ப வாரிசுகள் வருவது என்பதை கீழே மேலேருந்து கீழே வர சர்க்காரிய கமிஷன் ஊழலை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இவங்க வாரிசு அரசியலை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க